விண்ணப்பம், வேண்டுதல், இது ரெண்டுக்கு இன்னொரு பேர் சொல்லுவேன், பிச்சை. பிச்சை. ஓகே. நல்ல மூடில் இருந்தால் பிச்சை கிடைக்கும், நல்ல மூடு இல்லாட்டி பிச்சை கிடைக்காது. இதனால தான் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், சிலது நடக்குது சிலது நடக்க மாட்டேங்குது. ஆனால் சொல்லட்டுமா, நான் சொன்னேன் உங்களுக்கு மனைவிட்ட பேசணும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? மொபைல் வேணும். அதே தான். ஓகே. பரலோகத்தில் அவர் இருக்கிறார், பூமியில் நாம் இருக்கிறோம். கனெக்ட் பண்ணுற இன்டர்நெட் ஃபோன் என்னன்னா பரிசுத்தாவியானவர். புரியுது. வித்தவுட் ஸ்பிரிட் ஓகே நோபடி கேன் ப்ரே. ஐயா அவங்கெல்லாம் ஆவியே பெறலை, ஜெபிக்க முடியாது. ஒரு தற்பெருமையை நம்ம கொண்டு வருது இவங்க. ப்ரேயர்னு சொல்லிகிட்டே இருக்கிறது கர்த்தரை வந்து ரொம்ப இது பண்ணி காட்டுறாங்க. இவங்க ப்ரேயரால் மட்டும்தான் கொண்டு வர முடியுங்கிறத கர்த்தரை சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் சொல்லப்படுது. சிம்பிளா இப்ப பாருங்க, இந்த சுகமாகும் பாருங்க. புரியுது. கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். ஓகே. அதற்கு அவன் அறையில் உட்காந்து ஆவியானவர்கள் அழுகணும். சும்மா அப்படி பண்ணிட்டே இருந்தானா ஒரு நாள் அந்த ஸ்பிரிட் மாறி சவுளுக்குள் இறங்கினது போல வேற ஒன்று இறங்கிறோம். அன்னைக்கு அவன் ஊழியம் முடிச்சு போயிடும். ஜபம் முக்கியமான சப்ஜெக்ட். பொதுவாக நான் வெளி பேசுவது இல்லை. சரி, கேட்டுட்டீங்க. ஓகே. மூன்று காரியத்தை பவுல் எழுதுகிறான். எபேசியர் 6:18, பிலிப்பியர் 4:6. ஓகே. இந்த ரெண்டு இடத்துலையும் விண்ணப்பம், வேண்டுதல், ஜபம், இது மூணையும் எழுதுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வர்றேன். நீங்களே குடும்ப ஜபம் பண்ணீங்க, முழங்கால் படிக்கிட்டு முதல்ல ஒரு பாட்டு, தட் இஸ் சிங்கிங். அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் இழுத்து பாடுன்னா அதுக்கு பேர் வர்ஷிப்னு வச்சிருக்கேன். ஓகே, வர்ஷிப். அடுத்த ஆண்டவருக்கு நன்றி, தட் இஸ் தேங்க்ஸ் கிவிங். சிங்கிங், வர்ஷிப்பிங், தேங்க்ஸ் கிவிங். அடுத்து பைபிள், உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் எதிர்காலம், உங்கள் காரியம், இதற்காக மட்டும். இதை முடிச்சு அடுத்து எங்கே வர்றீங்க? உங்கள் சொந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஒய்ஃப் குடும்பத்தில் அவங்க இவங்க ரிலேட்டிவ்ஸ். அடுத்து எங்கே வர்றீங்க? நீங்கள் போகிற உங்கள் சர்ச், உங்கள் பாஸ்டர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அடுத்து எங்கே வர்றீங்க? தேசத்துக்காக. அந்த ஊழியம், இந்த ஊழியம், அந்த மிஷினரி, இந்த மிஷினரி, அந்த ஊழியக்கார. அடுத்தது வர்றீங்க. முடிச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் இதாவது. ஆமென். இப்போ வர்றேன். சிங்கிங், வர்ஷிப்பிங், தேங்க்ஸ் கிவிங். இப்போ உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு கேட்டீங்க, சபைக்கு கேட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும். உங்கள்கிட்ட வேலை இருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு ஐயாட்ட வேலை இருக்குன்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கொடுப்பேன்? ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன். ஆமாம், தேவை. ஏன்னா எனக்கு தேவை. ஆமாம். இப்போ என்னுடைய தேவையை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு பேர் விண்ணப்பம். விண்ணப்பம். புரியுது. அப்போ உங்கள் குடும்பம், உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி பிள்ளை, இதை கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு பேர் என்னது? விண்ணப்பம். இது பேர் ஜபம் இல்லை இல்லையா? ஆமாம். அடுத்து ஓகே, எனக்கு மதுரையில் கலெக்டர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும். கலெக்டர் பிஏ உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்லிட்டார். உங்கள்கிட்ட உதவி கேட்டு வரேன். ஓகே. லெட்டர் பேட் எடுத்து வருகிற நண்பர் எனக்கு மிகவும் வேண்டியவர். சரி. அவருக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் வேண்டி. புரியுது. இப்போ அடுத்தவனுக்காக கேட்கறதுக்கு பேர் என்னது? வேண்டுது. வேண்டுது. ஓகே. இப்போ அந்த ஊழியர், இந்த ஊழியர், அந்த மிஷினர், இந்த மிஷினர், அந்த சர்ச், இந்த சர்ச்சு போட்டிங்கல்ல, இது பேர் என்னது? வேண்டுது. வேண்டுது. ஓகே. உங்களுக்கு கேட்டது விண்ணப்பம். இப்போ விண்ணப்பம், வேண்டுதல், இது ரெண்டுக்கு இன்னொரு பேர் சொல்லுவேன், பிச்சை. ஓ, பிச்சை. ஓகே. நல்ல மூடில் இருந்தால் பிச்சை கிடைக்கும், நல்ல மூடு இல்லாட்டி பிச்சை கிடைக்காது.
இதனால தான் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், சிலது நடக்குது சிலது நடக்க மாட்டேன். ஆனால் சொல்லட்டுமா, அன்றியும் ஜபத்தில் எவைகளை கேட்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்ளும். கேட்டா கிடைக்கும். உங்களுடைய ஜபம்ங்கிறது இது, அந்த ஜபம் நான் என்னன்னு முதல்ல தெரியும். ஓகே ஓகே. நானும் பிரவீனும் மாறி மாறி பேசிக்கொள்வது உரையாடல், கான்வர்சேஷன். நானும் இறைவனும் ரெண்டு பேரும் பேசிக்கொள்வது தான் ஜபம். அப்போ நான் அவரை தரிசிக்கணும். ஓகே. தரிசிக்கணும். நான் இருதயத்தில் சுத்தம் என்ன நான் சுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நானே. அவருடைய ரத்தத்துக்காக அறையில கெஞ்சிங்க, மனஸ்தாபப்பட்டு கழுவிடுவார். அடுத்து நான் சொன்னேன், உங்களுக்கு மனைவிட்ட பேசணும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? மொபைல் வேணும். அதேதான். ஓகே. பரலோகத்தில் அவர் இருக்கிறார், பூமியில நாம் இருக்கிறோம். கனெக்ட் பண்ற இன்டர்நெட் போன் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். புரியுது. வித்தவுட் ஸ்பிரிட் நோபடி கேன் ப்ரே. ஐயா அவங்க எல்லாம் ஆவியே பெறல, ஜெபிக்க முடியாது. விண்ணப்பம் பண்ணலாம், வேண்டுதல் செய்யலாம், ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க முடியாது. இப்போ நான் சொன்னேன், கை வச்சேன், கிட்னி ஃபெயிலியர் சுகமாச்சு. தேவனோட பேசிட்டா, இத்தனை லட்சம் பேருக்கு இறைச்சிக்கு எங்க போவேன்? அவர்கிட்ட பேசிட்டு அவர் கொடுப்பாரியா காடை? நடக்காதது கூட நடக்கும். அந்த ஜபத்திற்கு தான் அவரை தரிசிக்கும் வரை காத்திருக்கும். உங்க பிரேயர் வந்து நீங்க ஆண்டவரோடு சத்தம் நீங்க கட்டாயம். ஸோ அதில் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் போது அது அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால தானே நான் தான் சொல்லுவேன், இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், சரி தம்பி தேனியில் எத்தனை சர்ச் இருக்கு, சரி திருச்சியிலிருந்து தேனி வரைக்கும் எத்தனை ஊர் இருக்கு, திருச்சியில் எத்தனை சர்ச் இருக்கு, ஏன் அங்கேருந்து இங்கே லெட்ரு அனுப்புகிறாங்க? சரி ஏதோ ஒன்று இங்கே இருக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இது வந்து ஏன் நிறைய ஊரே ஊழியர்களுக்கு அந்த அனுபவம் இல்லாமல் போய் தெரியாது? ஓகே. ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்ன போய் தானே உங்களுக்கு தெரியுது. ஆமாம். சொல்லுகிறவன் இல்லா விட்டா கண்டிப்பாக அந்த எபேசியர் 6:18 சரி விண்ணப்பம் வேண்டுதல்னு மொட்டையாக சொல்லிட்டு ஓகே ஆவியிலே ஜெபம் பண்ணி ப்ரே இன் ஸ்பிரிட். யூதாவில் ஒரே அதிகாரம் தான், 20 சொல்றது ப்ரே இன் ஸ்பிரிட். ஆவியானவர் வேணும். ஆவியானவர் வந்துட்டா, ரோமர்ல பவுல் எழுதுகிறான், நாம் இன்ன விதமாய் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியான பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இந்த கேள்வியை முன்வைக்கலான். நீங்க உங்களுடைய ப்ரேயர் லைஃப் பார்க்கும்போது நீங்க நிறைய போன் ஆஃப் பண்ணி வச்சிடறீங்க, அந்த டயத்துக்கு யாரையும் பேசுறதில்ல, நீங்கள் அந்த ப்ரேயரில் இருக்கீங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணாலும் அடுத்து நான் ப்ரேயர்லே தான் இருக்கேன், அப்படியே உலக வாழ்க்கையில் போகிறேன், காரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, நான் ஆண்டோட்ட பேசிகிட்டே தான் போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி நடக்கலாம்? ஓகே. ஆவியில் தேவனோடு பேசலாம். அந்நிய பாஷையில் பேசுகிற மனுஷனோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறேன், ரகசியம் பேசுகிறேன், பேசலாம். ஓகே. ஆனால் ஜபம் என்பது வாங்கி கொடுக்கும். அந்த ஜபங்களை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கதவை அடைச்சிட்டு நம்ம பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் அளிக்கும். சில நேரம் இது ஒரு தற்பெருமையை நம்ம கொண்டு வருது. இவங்க ப்ரேயர்னு சொல்லிகிட்டே இருக்கிறது கர்த்தரை வந்து ரொம்ப இது பண்ணி காட்டுறாங்க. இவங்க ப்ரேயரால் மட்டும்தான் கொண்டு வர முடியுங்கிறத கர்த்தரை சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் சொல்லப்படுது. ஜபிக்கிறவன் தனக்குள்ளேயே தாழ்மந்த. ஓகே ஓகே. உதாரணம் ஏசு. உதாரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க, பிஜிஎஸ் தினகரன் அவ்வளவு தாழ்மையா இருந்த. ஆமாம். புரியுது. ஏன் ஜெபிக்கிறார்? ஓகே. இல்லை பல இடங்கள் அவங்க உதாரணம் காட்டும் போது, இப்போ இயேசு பண்ணது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இரவெல்லாம் ஆண்டவர் ஜெபித்தாரு, கால அற்புதங்கள் பண்ணார் அப்படின்னு. பட் இந்த இதனால தான் அது நடந்திருக்குங்கிறத நீங்கள் உறுதியாக
நம்புறீங்க. ஓகே, ஜெபிக்காம செய்ய முடியாது. ஆனால் ஓகே, ஆவியின் வரங்களில் ஒன்று விசுவாசம் இருக்கு. ஓகே, அது சிம்பிளா இப்ப பாருங்க, இந்த சோமாவும் பாருங்க, அதற்கு அவன் அறையில உட்கார்ந்து ஆவியானவர்கிட்ட அழுகணும். சும்மா அப்படி பண்ணிட்டே இருந்தானா, ஒரு நாள் அந்த ஸ்பிரிட் மாறி சவுலுக்குள் இறங்கினது போல வேற ஒன்று இறங்கிறோம். அன்னைக்கு அவன் ஊழியம் முடிச்சு போயிடும். அப்படித்தான் பாலாசில் அரித்தன் ஊழியத்தை இழந்தார். அவங்களுக்கு ஒரு பெருமை, கட்டாயம் வந்து, கட்டாயம் வந்து, கட்டாயம் வரும். ஜபத்தை காத்து கொள்ளல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பல மணி நேரங்கள் ஜபத்துல இருக்கீங்களா? என் ஊழியம் அழிஞ்சிடக்கூடாது, என் அப்பாவுக்கு நான் அவமானத்தை கொண்டு வந்துடக்கூடாது, இவன் விழுந்தான்னு என் தகப்பனுக்கு நான் அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. பாருங்களேன், இந்த ப்ரேயர்ல கூட சில விஷயங்கள் நீங்களே எனக்கு சொன்னீங்க. அந்த லேப்லாம் வந்து ஆண்டவர் எடுக்க சொன்னாரு 95ல, ஏன்னா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக தான் எடுத்தேன். சில இதெல்லாம் நம்ம கேட்காமே விட்டுறோம் இல்லையா? அதனால தான் பனிஷ்மெண்ட். ஓகே, அது என் கையில் இருக்கிற வரைக்கும் அதுலேருந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட் கூட நான் வாங்கி கொடுத்தது உழைத்தும் வீணாகி போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம சில தவறுகளை, கட்டாயமா, கட்டாயமா, சரி.